ஓம் நமோ வெங்கடேசாய. அலிப்பிரி டோல் இது. கீழ்த்திருப்பதியில் நல்ல வெயில் இருக்குது. ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிரக ஹோமம் அலிப்பிரி மண்டபத்தில் நடந்துட்டுருக்கு. கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் இன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்குரிய கோட்டை ஃபுல் ஆகிடுச்சு. கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நாளைக்கு காலையில் 3-4 போல் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். ஏப்ரல் மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிற ஹோமம் பற்றின அப்டேட் எதுவும் இல்லை. பட் ஹோமம் எப்பொழுதும் போல் மார்ச் மாதத்துக்கு நடந்துட்டுருக்கு. நேத்து திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,887 பேர். குண்டையில் சேர்ந்த காணிக்கை 3.14 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,532 பேர். ஸ்பெஷாலிட்டி தர்சன டிக்கெட் 2 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருக்கேன். நேத்திர தரிசனம் காலையில் திருப்பாவட சேவா 7:30 நாளைக்கு காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் மூலவர் பெருமாள் திருநாமம் குறைந்த அவர் கண்களை நாமும் பார்க்குற மாதிரி நேத்திர தரிசனத்தில் இருப்பார். சாயந்தரம் வரைக்கும் நகைகள் அலங்காரம் எதுவும் இல்லாமல் வஸ்திரம் மட்டும் சாத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பூலங்கி சேவால இருப்பார். தரிசனம் முடிச்சு ஷேர் பண்றேன். டைரக்ட் சர்வதர்ஷனம் 10-12 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்ல 4-5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனம் 3-5 மணி நேரம் ஆகலாம். நான் போயிட்டு வந்து தர்ஷன் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி தினமும் கொடுப்பாங்க. அந்த டைம் ஒரு டேக்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் கன்ஃபார்ம்டாக நமக்கு டிடிடியோட ரூம்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.